குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். பசியால் மயங்கிவிடும் பாடசாலை மாணவர்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் செயற்பாடு நடவடிக்கையில் மாற்றம், அறிமுகமாகும் புதிய திட்டம். மின்சார கட்டண உயர்வு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள புதிய தகவல். நாளைய தினம் அரசாங்கத்தில் பாரிய மாற்றம், புதிய பிரதமர் மொட்டு கட்சியை சேர்ந்தவர். தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி அடையாளம் காணப்பட்ட 3.34 மில்லியன் குடும்பங்களுக்கு மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை விசேட பணக்கொடுப்பனவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தால் வெளியேறும் பயணிகளுக்காக புதிய டிஜிட்டல் நுழைவாயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாட்டு நடவடிக்கைகளின் வினைத்திறனை அதிகரிப்பதற்காக மேம்படுத்தல் திட்டங்கள் சிலவற்றை மேற்கொள்வதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் கம்பெனி திட்டமிட்டுள்ளது. அதன் கீழ் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் ஒரு அடையாள அட்டை என்னும் எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு முதலாவது முனையத்தினூடாக வெளியேறும் பயணிகளுக்கான டிஜிட்டல் நுழைவாயிலை அறிமுகப்படுத்தும் முன்னோடி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய வெளியேறும் முனையத்திற்கான உள்நுழைவாயிலில் இலத்திரனியல் கதவு அல்லது முக அடையாள அட்டத்தை கண்டறியும் இயந்திரம் பொருத்தப்பட்டு பயணிகளின் அடையாளத்திற்காக செல்லுபடியாகும் இலத்திரனியல் உள்நுழைவு அனுமதி சீட்டை தன்னகத்தை வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலம் இலகுவாக பயணிகள் பரிசோதனைகளை பூர்த்தி செய்வதற்கான இயலுமை கிட்டும். நாட்டில் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருள் நெருக்கடியால் பசியுடன் பாடசாலைக்கு வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இலங்கை தொழில் அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாடசாலை அடிப்படையிலான போஷாக்கு நடவடிக்கைகள் கூட ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அதன் தலைவர் சுஜீவ விமலரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் புத்தகங்கள், காலணிகள், சீருடைகளின் விலைகள் 200% உயர்ந்துள்ளதாகவும் உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காலையில் பாடசாலை கூட்டத்தின் போது சில மாணவர்கள் மயங்கி கீழே விழுவதாகவும் அவர்கள் காலை உணவை உட்கொள்ளாதது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு வகுப்பில் 4-5 மாணவர்கள் பட்டினியுடன் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களாக இருந்ததாக தெரிவித்த அவர், தற்போது பொருளாதார நெருக்கடியால் பிள்ளைகளுக்கு உணவு வழங்க முடியாமல் பெற்றோர் திணறுவதால் அந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மின்சார கட்டண திருத்தத்தை அரசாங்கம் விரைவில் மேற்கொள்ள வேண்டும். எனினும் இலங்கை மின்சார ஒழுங்குமுறை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே இறுதி முடிவை எடுக்க வேண்டுமென்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசகர தெரிவித்துள்ளார். மின்சார விநியோகத்தின் நட்டத்தை ஈடு செய்யும் முகமாக இலங்கை மின்சார சபை கட்டண உயர்வுக்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மின்சார கட்டண உயர்வுக்கான பரிந்துரை வந்ததும் அமைச்சரவை இறுதி முடிவு எடுக்குமென்று அவர் கூறியுள்ளார். எனினும் உடனடி காலத்தில் கட்டண உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளை நிராகரித்த அமைச்சர் விஜயசேகர அதற்கு இன்னும் சில வாரங்களாவது செல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளைய தினம் அரசாங்கத்தில் மாற்றம் ஏற்படும் என அரசியல் தரப்புகள் தரவுகள் வெளியிட்டுள்ளன. பிரதமர் பதவியிலிருந்து விலக மஹிந்த ராஜபக்சே விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் நாளைய தினம் விசேட உரையொன்றை நிகழ்த்தி அவர் தனது பதவி விலகலை அறிவிப்பார் எனவும் நேற்று செய்திகள் வெளியாகியிருந்தன. இதன் அடிப்படையில் பிரதமர் பதவி விலகினால் அமைச்சரவையும் கலைந்துவிடும். இதன் பின்னர் புதிய பிரதமரின் கீழ் புதிய அமைச்சரவை இந்த வாரத்திற்குள் பதவியேற்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசாங்க அமைச்சரவையின் அமைச்சர்களாக 10 பேரை மாத்திரம் நியமிக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பிரதமர் மற்றும் அமைச்சரவையை விசேட சபையின் மூலம் தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய இணக்கப்பாடு அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் நேற்று தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது.
நடைபெற்றது. இது எப்படி இருந்த போதிலும் புதிய பிரதமர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை சேர்ந்தொருவராக இருப்பார் என்றே பேசப்படுகின்றது. இதன்படி டலஸ் அழகப்பெரும பெரும்பாலும் பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் இருந்து விலகி சுயாதீனமாக இயங்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விமல் வீரவன்ச தலைமையிலான அணியினர் மற்றும் அனுரபிரியதர்ஷன ஜாபா தலைமையிலான அணியினரும் டலஸ் அழகப்பெருமவை ஆதரிப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள கர்த்தாலின் பின்னர் அரசாங்கம் வீட்டுக்கு செல்லாவிட்டால் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தொடர் கர்த்தால் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் இணைய அழைப்பாளர் வசந்த் சமரசிங்க விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 6ஆம் தேதி அரசாங்கத்திற்கு ஒத்திகை வழங்கப்படவுள்ளதாக அதன் பின்னரும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகாவிட்டால் நாடு பூராகவும் சகல துறைகளிலும் தொடர்ச்சியான கர்த்தால் முன்னெடுக்கப்படும் எனவும் சமரசிங்க தெரிவித்தார். அதன்படி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்படும், வாகனங்கள் நிறுத்தப்படும், மின்சாரம், எண்ணெய், துறைமுகம், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் செயற்பாடுகள் சீர்குலைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். சிவில் அமைப்புகள் உட்பட நாடு முழுவதிலும் உள்ள தொழிற்சங்கங்கள் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். பசியால் மயங்கிவிடும் பாடசாலை மாணவர்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் செயற்பாடு நடவடிக்கையில் மாற்றம், அறிமுகமாகும் புதிய திட்டம். மின்சார கட்டண உயர்வு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள புதிய தகவல். நாளைய தினம் அரசாங்கத்தில் பாரிய மாற்றம், புதிய பிரதமர் மொட்டு கட்சியை சேர்ந்தவர்.